வணக்கம். இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காவிரி நீர் பங்கீடில் நிறைய பேர் எல்லோரும் கேட்குறாங்க. காவிரி நீர் வந்து கர்நாடகாவும் தேவைப்படுது, தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படுது. இந்த காவிரி நீர் ஏன்னா இப்போ கொஞ்சம் நீர் குறையறதுனால தான் சண்டை வருது. நல்ல மழை பெஞ்சு நல்ல உபரி நீர் வந்துட்டு சண்டையே வராது. இந்த காவிரி நீரை பெருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? இது வந்து இதுக்கு வந்து காவிரி ஆணையம் இருக்குது, தீர்ப்புகள் இருக்குது, அது நம்மளாம் பண்ணுறது. ஆனால் இது பார்த்திங்கன்னா, சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஈஷா அமைப்பு மூலமாக கிட்டத்தட்ட 242 கோடி மரங்கள் நடுவதற்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ரிவர் ரேலி ஃபார் ரிவர் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவர் வந்து அவர் ஆரம்பத்துலேயே சத்குரு என்ன சொன்னார், ஒரு தாயிற்கு உணவு கொடுத்தால்தான் அவர் மார்பில் பால் சுரக்கும், அதை வந்து குழந்தை குடிக்கும். அதே மாதிரி தான் காவிரி தாயோடைய பிள்ளைகள் நாம். அம்மாவுக்கு சாப்பாடு போடலைன்னா எப்படி வந்து நமக்கு பால் கிடைக்கும்? அதே மாதிரி அந்த காவிரி நதியுடைய நீர்பிடிப்பு பகுதி, இந்த குடகுமலை மற்றும் மற்ற மலைப்பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீர் வந்தால்தான் அதுலேருந்து சொட்டு சொட்டாக நல்லா இறங்கி அது காவிரியில் வந்து வரும். அப்போது நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற வனத்துறை, கர்நாடகாவின் வனத்துறை, இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அந்த காவிரி பாம்பாந்துடைய வனத்துறை சுற்றி, காவிரி நதியை சுற்றி நிறைய மரங்கள் நடணும். இப்போ அடுத்து அவர் என்ன பண்ணுறார், காவிரி நதியை கூட இருக்கிற விவசாயிகள் எல்லாமும் மரப்பயிர்கள், பணப்பயிர்கள் பண்ணுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார். அந்த மரங்களில் பழமரங்கள் இருக்குது, பனைமரங்கள் இருக்குது. பனை மரங்கிறது பனை இருக்கும், அது வேறு விஷயம். இது தவிர்த்து பணம் கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது, தேக்கு மரம், செம்மரம். அதே மாதிரி பழமரங்கள் வந்து சீத்தாப்பழ மரம், சப்போட்டா, அப்புறம் நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், அப்புறம் வந்து அவர் கொடுக்காப்புளி, மல்பெரி, அப்புறம் வந்து இன்னும் நிறைய மரங்கள், முருங்கை மரம் நடுறாரு, பப்பாளி மரம், தென்னை மரம், வாழை மரம், என்னென்ன மரங்கள் நட முடியுமோ, மாமரம், பலாமரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பழம் கிடைக்கும். தென்னை மரத்தில் தேங்காய் வரும், மாமரத்தில் மாங்காய் கிடைக்கும், பலாமரத்தில் பெரிய பலாப்பழங்கள் கிடைக்கும். மல்பெரியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மல்பெரி பழங்கள் அத்தனை பறவைகள் வந்து சாப்பிடும். அப்புறம் வந்து ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இழுப்ப மரம், புங்க மரம், இந்த மாதிரி எவ்வளோ மரங்கள், தேக்கு மரம், செஞ்சந்தனம், செம்மரம்னு சொல்லுவாங்க, செஞ்சந்தனம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா விலை போகும். இதெல்லாம் நடறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து சத்குருவுக்கு சப்போர்ட் பண்ணி 4 கோடி மரங்கள் நடுறதுக்கு வனத்துறை ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி கர்நாடக அரசு சத்குருவுக்கு அந்த ஈஷா அமைப்பில் விவசாயிகள்லாம் ஒரு இயற்கை விவசாய முறையில் மரங்கள் நடுறதுக்கு 4 கோடி மரங்கள் நடுறதுக்கு கர்நாடக அரசு உதவி பண்ணுது. அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் உதவி பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற வாலண்டியர்ஸ் உதவி பண்ணுறாங்க. இது தவிர பாண்டிச்சேரி அரசு ஒரு 2 கோடி மரங்கள் நடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி மரங்கள் நடுறதுக்கு நம்ம 3 அரசுகளும் பண்ணிகிட்ருக்காங்க, வாலண்டியர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவருடைய ஈஷா மையத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் வச்சும் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய பணி பாருங்கள், அவர் செய்வது கடவுள் பணி. அவர் கடவுளாகவே கும்பிடலாம். ஒரு மரம் நடுவேன் என்று சொல்பவனே எனக்கு கடவுள், 242 கோடி மரம் நடுவேன் என்று சொல்பவன், 242 கோடி கடவுள் எனக்கு. இதுதான் நான் அவரை பற்றி நான் சொல்கிற அபிப்பிராயம். அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே நான் என்ன சொல்வேன், இப்போ கூட ஸ்வச்ச பாரத்னு அன்றைக்கி ஒரு இடத்துல பார்த்தேன், இன்னும் சிலரெல்லாம் பார்க்குறோம். இந்த பொது இடங்களை சுத்தப்படுத்துது அப்படின்னாலே அங்கே இருக்கிற செடி கொடிகளை பிடுங்கி போடுறாங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாது. அது காட்டு செடியாக இருக்கட்டும், இல்லை களை செடியாக இருக்கட்டும், ஒரு வயலில் வந்தால் களை செடியை பிடுங்கணும். ரோடோரத்தில் இருக்கிற பசுமை செடிகளை பிடுங்காதீர்கள், அதுங்க தானாக வளருதுங்க. அங்கே இருக்கிற பிளாஸ்டிக்கை தூக்கி போடுங்க, நியூஸ் பேப்பரை தூக்கி போடுங்க, குப்பையை தூக்கி போடுங்க, ஏண்டா பிளாஸ்டிக் கவர், நாப்கின், அது இது எது இதோ போடுறாங்க, அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். காலி டப்பா போடுறாங்க, ஐஸ்கிரீம் கப்பை போடுறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸ்பூனை போடுறாங்க, வேறு ஏதாவது சாப்பிட்டு தட்டெல்லாம் கீழே போடுறாங்க, அதெல்லாம் சுத்தப்படுது. ஆனால் பசுமை கொடுக்கக்கூடிய ஒரு சிறு இலையை கூட கிள்ளாதீர்கள். பசுமையை அழிப்பது சுத்தப்படுத்துவது அல்ல. நிறைய பேர் அப்படி தான் அந்த ஆற்று ஓரங்களில், ஏன் அரசு நிறுவனங்களாக இது பண்ணுது, வனத்துறையெல்லாம் சேர்ந்து ஆற்றை வந்து இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஆற்றினுடைய ஆற்றங்கரையில் இருக்கிற சுத்தப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, புல்டோசர் வச்சு எல்லா பசுமை இலை தழை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி க்ளியர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஒரு இலை கூட கில்லாதீங்க,
அதுதான் நான் சொல்கிறேன். வனத்துறைக்கும் அதான் சொல்கிறேன், விவசாயத்துறைக்கும் அதான் சொல்லுவேன். விளை நிலங்களில் பயிருக்கு நடுவில் ஒரு பயிர் வந்தால் அது களையே தவிர, ஒரு வேண்டிய இடத்துல வேண்டாத பயிர் வந்தால் அது பேர் தான் களை. மற்றபடிக்கு ரோடோரத்தில் நிலவரம்னா அது ஏதோ வளர்ந்துட்டு போட்டோம், அதனால் கொஞ்சோண்டு ஆக்சிஜன் வரும், அது கொஞ்சம் குப்பையை க்ளீன் பண்ணும். அதனால் இலைகளை கில்லாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், களை செடிகளை பிடுங்காதீர்கள், செடிகளை அழிக்காதீர்கள். பச்சை என்றால் தெய்வம், அந்த பசுமையை கொடுக்கின்ற தெய்வம் அனைத்தையும் கொல்லாதீர்கள். அதுதான் இந்து தர்மத்தோட சனாதன தர்மத்தோட மிக உயர்ந்த பண்பு. நம்ம எல்லாத்தையுமே கடவுளாக கும்பிடுவோம், இலைத்தழையை கடவுளாக கும்பிடுவோம், செடிகளை கடவுளாக கும்பிடுவோம், பயிர்களை கடவுளாக கும்பிடுவோம், மரங்களை கடவுளாக கும்பிடுவோம், அந்த மரங்களின் இலைகளை கடவுளாக கும்பிடுவோம், கிளையை கடவுளாக கும்பிடுவோம், பழத்தை கடவுளாக கும்பிடுவோம், சாப்பாடு உணவை கடவுளாக கும்பிடுவோம், அன்னம் மகாலட்சுமி, தங்கம் மகாலட்சுமி, தனம் மகாலட்சுமின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுனால இப்போ இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக மக்களும் தமிழக மக்களும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன், நட்புடன், பரஸ்பர பாசத்துடன் இணைந்து மரங்கள் நடுமாறு, ஏற்கனவே நடப்பட்ட மரங்களுக்கு நீர் ஊற்றுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நமக்கு காவிரி நீர் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வழி. நிறைய கிடைச்சிச்சின்னா பிரச்சனையே இருக்காது. ஒரு வீட்டில் 10 குழந்தைங்க இருந்தால் எல்லோரும் நல்லா சம்பாதிச்சிட்டாங்கன்னா வீட்டில் பணத்துக்கு சண்டையே வராது. ஒத்து ரெண்டு பேர் தான் சம்பாதிக்கிறாங்க, எல்லாருக்கும் காசு தேவைப்படுது, அடித்தடி தகராறு வரும். இதே மாதிரி தான் எல்லாம் நம்ம மரங்கள் நிறைய நட்டு மழை வரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். மழை வந்தால் ஆறு நிரம்ப ததும்ப தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா உலகம் முழுக்க 10,000 கோடி ஏக்கர்கள் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போர்க்கால அடிப்படையில் எல்லோரும் மரம் தான் நடணும். உங்களால் மரம் நட முடியலன்னா கூட நீங்கள் போகிற பகுதியில் இருக்கிற ஒரு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க. உங்கள் கார்லேயோ இதுலேயே போகும்போது சும்மா அக்வாஃபினா பாட்டில் ஒரு 4-5 பாட்டில் கை கழுவுற தண்ணியை பிடிச்சி டிக்கியில் போட்டுக்கோங்க. எங்கேயா போனால் சாப்பிட்டா கூப்பிட்டா கையளம்பிறதுக்காக இருக்கும். இப்போயே பாருங்கள், மினல் வாட்டர் 20 ரூபா கொடுத்து வாங்குவோம், அதில் கை கிளம்புவோம். இது வந்து சாதாரண தண்ணியை உங்கள் டிக்கியில் அக்வாஃபினா பாட்டில் 2-3 பிடிச்சி போட்டு வச்சுக்கோங்க. யாரும் நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, அது பண்ணுங்கள். எங்கேயா ஒரு இடத்துல போய் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 4 பாட்டில் 5 பாட்டில் 5 லிட்டர் கிடக்கட்டும். ஒரு லோன்லியாக ஒரு மரம் நிற்குன்னா ஒரு அனாதைய மரம், அதை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு குழி பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ பெரிய தர்மம் அது, எவ்வளோ பெரிய புண்ணியம், எவ்வளோ நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறீங்க. அப்படியே அமைதியாக காஞ்சி பண்ணிக்கும் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றா அதோடய துளிர்க்கும். எவ்வளோ எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அவ்வளோ துளிர்க்கும், அது அவ்வளோ பசுமை வரும், அவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கும், அவ்வளோ தூய்மை வரும். அதனால் வந்து மரம் அது மாதிரி அரசுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ரோடுக்கு நடுவில் ஒரு பெரிய அவென்யூ பிளேஸ் இருக்கும், அங்கே வரும் குட்டி குட்டி செடிகள் நடுறாங்க, அரளி செடிகள்லாம். தயவு செஞ்சு செடிகள் நடாதீங்க, நல்லா உயரமான நெட்டிலுங்க மரங்கள், அசோக மரங்கள் உயரமாக நட்டுருங்க, அதுங்க அப்படியே வானலாக வளரட்டும், சைடில் கிளப்பரப்பாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு பசுமை க்ரீன் வால் அந்த மாதிரி ஆகிடும். எழுத்தாப்பில் ஒரு வண்டி கண்ணு கூசாது. ஆனால் நமக்கு நல்லா மரம் வளர்ந்து காற்று நல்லா கிடைக்கும், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். எங்கே வேணால் மரம் நடலாங்க, எங்கே வேணால் மரம் வளர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் மலைப்பகுதிக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுங்கள், விதி அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏதாவது மாங்கொட்டை, சப்போட்டா, சீதாப்பழம், இந்த மாதிரி கொட்டைகள், அந்த மாதிரி ஆரஞ்சு பழ கொட்டை, சாத்துக்குடி கொட்டை, எல்லாம் குப்பைத்தொட்டியில் போட, நெல்லிக்காய் கொட்டை எல்லாம் குப்பைத்தொட்டியில் போட, பேரிச்சம்பழ கொட்டை குப்பைத்தொட்டியில் போடாதீங்க, எல்லோரும் குப்பைத்தொட்டியில் போட்டுரும். அந்த தயவு செஞ்சு அலம்பி ஒரு உரமாக வச்சுக்கோங்க. உங்கள் காரில், பைக்கில் ஒரு கவரில் போட்டு நல்ல துணிப்பையில் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச பூமிகள் பொட்டல் நிலங்களை பார்க்கும்போது எல்லாம் தூர வீசிடுங்க. அங்கே வந்து செடிகள் முளைக்கும், மரம் கன்றுகள் முளைக்கும். நம்ம இந்த மாதிரி 1000 கணக்கான விதைகளை தூவும்போது ஒரு 10 மரம் நம்மளால் முளைச்சா கூட நல்லது. அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது மரங்கள் இருந்தால் அந்த மரத்துலேருந்து வேறு மரக்கன்று மர விதைகள், ஒரு பாதாம் மரம் இருக்கணும், அதுலேருந்து நிறைய விதை கொட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது அந்த மாதிரி பொட்டல் நிலங்களில் தூக்கி போடுங்க, ஏரி கரைகளில் தூக்கி போடுங்க, அதெல்லாம் மரங்களாக வளரும். இப்போ சின்ன சின்ன பணிகளை நம்ம பண்ணலாம். ஏன்னா மொபைல் ஃபோன் வந்தால் பறவைகள்லாம் அழிஞ்சிடுச்சு. நிறைய பறவைகள் அழிஞ்சதுலாம் என்ன பிரச்சனைனா, பறவைகள் இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து பழங்களை சாப்பிட்டு எச்சத்தை போடும், அதில் மரங்கள் வளரும். செல்ஃபோன் வந்து நிறைய குருவியெல்லாம் செத்து போயிடுச்சு, நிறைய பறவைகளும் செத்து போயிடுச்சு. அப்போ நம்ம தான் அந்த விதை பரப்புகிற வேலையை பண்ணுவோம். எதுவுமே இல்லாமல் கூட இப்போ ஒரு மலைக்கெல்லாம் போகிறீங்க, ஊட்டி கொடைக்கானல் ஏதோ பெரிய பெரிய மலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் போய் எல்லாம் ஒரு 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ கேழ்வரகு, கம்பு, சென, திணை, அதுக்கப்புறம் வந்து குதிரவாளி, சாமை, வரகு இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆர்கானிக் கடல் வாங்கினா அதனால முளைக்கும், அதெல்லாம் அப்படியே தூவி விடுங்க மலை மேலே. இது பேர் விதை அபிஷேகம்னு சொல்லுவேன். ஒரு விதையை நீங்கள் மலை மேல் தூவி விட்டால் அது மழை பெய்யும்போது முளைக்கும்,
அப்படி முளைக்காவிட்டால் கூட அதை எறும்புகள் சாப்பிடும், பறவைகள் கொத்தி தின்னும், புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் அதில் தான் முளைச்சிச்சுன்னு ஒரு கேழ்வரகு அப்படியே மலை சரிவில் முளைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வைல்டு கேழ்வரகாக மாறிடும். அது அடுத்த ஜென்ரேஷன் அதுலேருந்து கேழ்வரகள் வந்து வந்து நாலு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேழ்வரகள் அப்படியே மலை முழுக்க பரவி அந்த குரங்குகள் வைல்டு லைஃப் எல்லாம் சாப்பிடும். இவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அதனால் விதயாபிஷேகத்தை தொடருங்கள். எல்லாமே நான் எப்பப்போ முடியுதோ பண்ணுவேன். நான் ஒரு தடவை கொடைக்கானல் போய் இந்த மாதிரி தான் எதை தூவிட்டு இருந்தேன், நானும் என் மனைவி என் பண்ணெல்லாம் போனபோது. அப்போ வந்து கேட்டார், என்னங்க பண்ணுறீங்க எதை தூவுறீங்கன்னு. நான் இதை சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் பல முறை கொடைக்கானல் ஊட்டியில் வந்திருக்கேங்க, இது பண்ணதில்லை. இன்மேட் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் வந்து எப்போ இங்கே வந்தாலும் மலைகளுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து நடுவில் காரை ஒரு நிமிஷம் நிறுத்தி அப்படியே தூவிட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள், போகிற இடங்கள்லாம் தூவி விடுங்க. அது ஏதாவது பொட்டல் நிலங்களை தூவி விடுங்க. இப்போ இப்போ ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் விவசாயமே பண்ணுறதில்ல, இந்த காஞ்ச நிலங்களை தூவி விடுங்க. அது எதாவது முளைக்கிறது மானாவாரியாக முளைக்கும், இது பார்த்தா மானாவாரி பயிருங்கிறது. அது முளைச்சுன்னா நன்மை கிடைக்கும். என்ன ஒரு நூறுரூவா எத்தனையோ அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன அபிஷேகம்லாம் சுவாமிக்கு பண்ணுறோம். ஒரு விதய விஷயம் பூமிக்கு பண்ணுவோம், பூமி தாய்க்கு பண்ணுவோம், பூமி தாயை கடவுளாக போட்டுருவோம். இதுதான் சனாதன தர்மம், இதுதான் உயர்ந்த தர்மம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தர்மம். பெண்களை வந்து நம்ம தெய்வமாக மதிப்போம், அதுதான் ஒரு பெரிய தர்மம். அவங்கள வந்து பூ போல வச்சுப்போம், புஷ்பம் மாதிரி அவங்கள பத்திரமாக வச்சுப்போம். இதுதான் வந்து சனாதன தர்மம். நான் சனாதன தர்மத்தை மெச்சுங்கள். பெண்களும் அதே மாதிரி நான் சொல்கிறத பார்ப்பாருங்க, நான் எவ்வளோ பெரிய குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெண்கள்லாம் வச்சுக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். நெற்றி வைக்க அந்த இடத்துல அந்த பொட்டில் நெற்றி எடுத்து அந்த இடத்த தான் மெஸ்மரிசம் ஹிப்னட்டிசம்லாம் பண்ணி வசியம் பண்ணுவாங்க. பெண்கள் வசியப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல பொட்டு வைக்கிறது. பொட்டு வைக்கும் நெற்றியை வசியப்படுத்த முடியாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாளையெல்லாம் இன்னும் சின்னதாக ஒரு கடுகு மாதிரி ஒரு பொட்டு வச்சுக்கேன், தயவு செஞ்சு அப்படிலாம் வைக்காதீங்க. எவ்வளோ கூட பெருசாகும் அவ்வளோ கூட அழகாக, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ரெட்டு போட்டு நல்லா பெருசாக இருந்தால் அந்த பெண்ணோட முகம் அழகாக இருக்கும், சாதாரண முகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அழகு கூட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே பெண்களுக்கு என்ன, தன்னை அழகாக காமிச்சுன்னு தான் ஆசை, அழகாக எல்லாருக்கும் தெரியணும்னு தான் ஆசை. அப்போது நீங்கள் எல்லாருக்கும் அழகாக தெரிய வேண்டும் என்றால் அழகாக பெரிய பட்டை போட்டு குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பீர்கள். நமக்கு வந்து உங்களுக்கும் நல்லது பல விஷயங்களில். நன்றி, வணக்கம். மேலும் மேலும் பார்ப்போம், மேலும் நிறைய சிந்தனைகளை பார்ப்போம். நான் தயவு செஞ்சு மரம் நடுங்கள், எங்கு வேண்டும்னாலும் மரம் நடுங்கள். காவிரி நீர்ப்பிரிப்பு பகுதிகளில் கர்நாடக மக்களும் தமிழ் மக்களும் மரம் நடுங்கள், இருக்கும் மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.